ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பர் வெசல்ஸ் கிளீனிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபரை க்ராஸ் பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் வந்து சாத்தியமானவர்கள் நீங்கள் தாங்க. ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய வியூவர்ஸ்க்கு, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் என்னோடய சேனல் இன்னும் வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. நீங்கள் கேட்ட வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காப்பர் வெசல்ஸ் வீடியோவை கேட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து கவுண்டர் டாப் வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய காப்பர் வெசல்ஸ் எப்படி இவ்வளோ க்ளீனாக பளபளப்பாக இருக்குது, அது எது, நீங்கள் என்ன வாஷ் பண்ணுறீங்க, அந்த வீடியோவை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சிருவேன். நான் நான் தண்ணி பிடிச்சி வச்சிருவேன். இப்போ வந்து உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வெசல்ஸை வந்து நான் மறுபடியும் வாஷ் பண்ணாமல் வச்சிருக்கேன். நான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் டாட்டாக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது. இது நல்லா பிளாக் ஆகிருக்கு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பிளாக் ஆகிருக்குது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக தான் இருக்குது. இதில் இருக்கிற இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி, இந்த டம்ளர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கு. இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்றது பார்த்தலாம். காப்பர் வெசல்ஸில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயங்க. எப்படி அப்படின்னா, செம்பு தாதுக்களோட சேர்ந்து அது நம்மளுக்கு தண்ணி வந்து ஊற வச்சு கொடுக்கறதுனால நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல முடி வளர்ச்சி தன்மையே உண்டு படுத்தும். காப்பர் வெசல்ஸ் தண்ணியை வந்து நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றும் போது நல்ல செடி வளர்ந்து அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வெஜிடேபிள்ஸை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த காப்பர் வெசல்ஸு. அதனால தான் வந்து பெரியவர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காப்பர் வெசல்ஸ் தண்ணியை வந்து எப்பொழுதுமே நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேயே சொன்னது தான் இது. நீங்களுமே வந்து இந்த பாத்திரம் வாங்கி நீங்கள் இந்த தண்ணியை சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தண்ணி குடிக்கும் போது. உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து நம்ம இந்த வெசல்ஸை வந்து எப்படி வாஷ் பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, மூணு பொருள் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற சால்ட் உப்பு எடுத்துருக்குறேன். இதுக்கு அடுத்தது வினிகர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சால்ட் உப்போட இந்த வினிகரை வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கலந்துக்குங்க. ஏன்னா எல்லோரும் கேட்பீங்க, சபினா புளி வச்சே வாஷ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதுலேயுமே வந்து க்ளீன் ஆகும். பட் என்ன அப்படின்னா, ஒரு டாட் டாட்டாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேஸ்லேயே வந்து மறுபடியும் கருத்து போயிடும். ஆனால் இது மாதிரி வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் வரையும் லைஃப் கொடுக்குது. இப்போ இதோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புளிப்பு தன்மை கொஞ்சம் சேர்ந்தால் தான் வந்து அதோடைய இது வந்து எடுக்கும், அதோடைய பிளாக்கெல்லாம் எடுக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சாறு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில். இந்த சாறு சேர்க்கும் போது நம்ம வாஷ் பண்ணும் போது இன்னும் நமக்கு வந்து சூப்பராக அந்த வெசல்ஸ் வந்து பளபளப்பாக ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ வாங்க வாஷ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய கிளாஸும் என்னுடைய மூடியுமே வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ரொம்ப வந்து அழுக்காயிருக்கு. ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ண பகுதியும் காமிக்கிறேன், வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நான் கலந்துட்டாச்சு. இப்போ இதை வச்சு நான் வந்து வெறும் இதால் மட்டும்தான் தேய்க்கிறேன், என்னுடைய கையால் மட்டும் நான் தேய்க்கிறேன். எந்த ஒரு ஸ்க்ரப்புமே வந்து நான் போடலை. கையால் தேய்ச்சிட்டு அடுத்த இந்த பகுதி, தேய்ச்ச பகுதி எப்படி இருக்குது, தேய்க்காத பகுதி எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்படி பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடும். அதோடைய இது படும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளப்பான தன்மையை வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வாஷ் பண்ண பகுதி. இது பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பாதியமாக வாஷ் பண்ண பகுதி, இப்போ வாஷ் பண்ணாத பகுதி வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். என்னுடைய கிளீனிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட விரும்பி கேட்டது தான். இது நீங்கள் வந்து டேப்பு கிளீனிங் போடுங்க, எனக்கு வந்து இந்த காப்பர் வெசல்ஸ் கிளீனிங் போடுங்க, அயன் வெசல்ஸ் கிளீனிங் கூட நான் போட்டிருக்கேன், எப்படி க்ளீன் பண்ணணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்காதவங்க கூட போய் பார்க்கலாம், என்னோடய லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான யூஸ் பண்ணுற ஒரு பொருள், இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணும் போது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து என்னுடைய பிளேட்டை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன் நான், இதையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேட்டும் என்னுடைய அந்த கிளாஸுமே நான் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ண போகிறது வந்து இந்த குடம் தான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த தவளை பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்கு பாருங்கள், பிளாக்காக உள்ளெல்லாம் எப்படி பிளாக்காக இருக்குது, மேலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப புள்ளி புள்ளியாகிட்டுருக்குது, ரொம்ப கருத்து போயிருக்குது. எனக்கு ரொம்ப தெரியுது, ஆனால் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, கருத்து போயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம், அதே நான் சொன்ன அதே பொருளை வச்சு தான் இப்போ வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நான் வாஷ் பண்ண பகுதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நான் வாஷ் பண்ணவே இல்லை. இந்த வாஷ் பண்ணாத பகுதி எப்படி இருக்குது பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இது இதோடைய பளபளப்பும் இந்த வாஷ் பண்ணாத பகுதியுடைய பளபளப்பும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ குடம் வந்து எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு மூணே மூணு பொருள் தாங்க தேவை இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுக்கு உள்ளே எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு பார்க்கும் போது எவ்வளோ அழுக்கு இருந்தது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செம்பு பாத்திரம் கலருக்கே வந்துடுச்சு பாருங்கள். இந்த பொருளை வச்சே கூட நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு கூட இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கருக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து இப்படி நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த தண்ணியோடு வைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் டாட் டாட்டாக ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு காட்டன் டவலில் தொடச்சி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து தண்ணியை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி தான் இப்போ வந்து நான் இதே மாதிரி தான் ரெகுலராக எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் என்னுடைய தவளை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பளபளப்பாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. இப்போ எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் தொடச்சிட்டாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி இது வாஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லாம் எப்படி வாஷ் பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் மூலமா சொல்லணும்னு நினச்சாலும் என்னோடய சேனலில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் மூலமாகவும் எனக்கு தெரிவிக்கலாம். தேங்க்யூ.